வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரும் பிரசாத் மோகன். அப்பனா மாஸ்க்கை கழட்டிடலான்டா, கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒன்று கிளம்பிடுச்சு. மேட்ரு கொஞ்சம் சீரியஸ், சும்மா கொரோனா பேரை சொல்லி பயப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், முழுசாக பார்த்துருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். தீபாவளிக்கு மக்கள் என்ன தான் அலையா பப்ளிக் பிளேசஸில் அலமோதி இருந்தாங்கனாலும், இதனால் பெரிய லெவலில் எந்த கொரோனா இன்ஃபெக்ஷனும் நம்பர்ஸில் ரைஸ் ஆகாதது வந்து மக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. மக்களும் ரொம்ப நார்மலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நடமாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் இனியும் அந்த நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியிட்டே போயிட்டதால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மியாக எடுத்த போயிட்டுருக்கு. இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்து அந்த வைரஸ் லைட்டாவது பார்த்துட்டாங்க, ஒரு தடவை தொட்டாவது பார்த்துட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. ரெண்டாவது 44% மக்கள் வந்து 2 டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, 82% மக்கள் வந்து 1 டோஸ் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதுவே வந்து ஒரு பெரிய இம்யூனிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், இப்போ வந்திருக்கிற பிரச்சனை வேறு லெவல். டெல்டா வைரஸ்னு ஒன்று, அது கோவிடோட இன்னொரு வேரியண்ட், அது சுற்றிட்டு இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும். இதுக்கு அடுத்ததான் இன்னொன்று கிளம்பியிருக்கு, அது கொஞ்சம் எப்படின்னா பள்ளியிலேருந்து டைனோசர் வந்த கதை மாதிரி. இது என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மாகாணத்தில் வந்து 90% சாம்பிள்ஸில் வந்து இந்த வைரஸ் வந்து இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது வந்து சீரியஸாகவே வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் பயங்கரமாக எவாய்டு, அதாவது உள்ளே பூந்து அடிக்கக்கூடிய ஒரு திறமை பிடிச்சதாக இருக்குது. இதோட ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த வைரஸில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் சொல்லுவாங்க. இந்த வைரஸ் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரைக்கும் ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, இதை வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வைரஸாக மாற்றுது. இது வந்து ஒரு இம்யூனிட்டி இல்லாத ஒரு பேஷண்ட் மேலே வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி, ஒரு HIV மாதிரி அந்தளவுக்கு பாதிப்படுத்தக்கூடிய காரணமாக சொல்கிறது, இந்த அமிக்ரான் வைரஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இதனால் உலக நாடுகள் அவங்களோட கதவுகளை, திறந்து வச்ச கதவுகளை எல்லாம் மூட ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற நாட்டுக்கு. உலகத்தில் ஏற்கனவே 60 நாடுகளில் வந்து 25% குறைவான அளவு தான் இந்த இம்யூனிட்டிக்கான டோசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வேக்சினேஷன் வந்து நடந்திருக்கு. அதில் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒன்று தான். 25% மக்களுக்கு கம்மியாக தான் 60 நாடுகளில் போட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்கிறதே 100 சில்லறை நாடு தான், 100 சில்லறை நாடு தான். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து பணக்கார நாடுகள் வந்து சட்ட பூஸ்டர் டோசஸ் வந்து இதுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா, அந்த 60 நாடுகளுக்கு அது சுத்தமாக ஏற்கனவே ஏதோ 1-2 போயிட்டு இருந்திருக்கும், அதுவும் போகிறது நின்று போயிடும் மொத்தமாக. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் பிரச்சனை என்னென்னா, ஆல்ரெடி இந்தியா வந்து 20 மாதமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து முடக்கி தான் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ்னால சில நாடுகள் கூட மட்டும் பபுள் சிஸ்டமில் சில ட்ராவல்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இதை வந்து 25ஆம் தேதி, நவம்பர் 25ஆம் தேதி ஒரு அறிவிப்பில் வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, டிசம்பர் 15லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அறிவிச்சிருந்தாங்க. சொன்ன நேரமாக என்னமோ தெரியல, அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒருத்தர் வந்து இறங்கினார் பாம்பேயில், டாம்பிலி அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவர் வந்து கிளம்பி வந்தது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. அவருக்கு வந்து டெஸ்ட் வந்து பாசிட்டிவ், ஆனால் அது ஒமிக்ரான் வைரஸ் தானான்னு தெரியல. அதுக்கான சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு அதெல்லாம் டெஸ்டிங்க்கு இப்போ போயிருக்கு. ஒமிக்ரான் வைரஸ்னால மிகவும் ரிஸ்க்கான ஒரு இடமா இருக்கிற நாடுகளாக இப்போ தெரிகிறது வந்து UK, யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ், போஸ்ட்வானியா, சைனா, மொரீஷியஸ், நியூசிலாண்ட், ஜிம்பாப்வே, சிங்கப்பூர், ஹாங்காங் அண்ட் இஸ்ரேல். சின்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த RT-PCR டெஸ்ட்னால இப்போவும் இதை வந்து கண்டறிய முடியுதுங்கிறது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதாவது அப்படி ஒரு வைரஸ் இருக்குங்கிறது அந்த RT-PCR டெஸ்ட்னாலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்தியாவிலேருந்து வேறு நாடுகள்லேருந்து ட்ராவல் பண்ணி வரவங்க, அது இந்தியாவுக்கு வரவங்களாக இருக்கலாம், இல்லை இந்தியா வழியே இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்களாக இருக்கலாம், அவங்க கண்டிப்பாக RT-PCR டெஸ்ட்டை வந்து எடுத்தே ஆகணும். எடுத்து அது நெகட்டிவ்னு வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஹோம் குவாரண்டைனில் 8 நாள் இருந்துட்டு திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். இன்கேஸ் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அவங்க ஐசோலேட் பண்ணப்படுவாங்க இந்தியாவிலேயே, அவங்க நெகட்டிவ்னு ஆகிற வரைக்கும். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 9 நாடுகளில் இதோட ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பலமாக இருக்குது. அதில் அவங்க வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து, திஸ் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், அதாவது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வகையாக தெரியுது கோவிடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து கோவிடோட மற்ற வேரியன்ட்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நிறைய சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இம்யூன் சிஸ்டம், அதாவது நீங்கள் வேக்சினேஷனே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் இம்யூனிட்டி இருந்தால் அதை பிரேக் பண்ணி உள்ளே போகிறதுக்கான சக்தி வந்து இதுக்கு இருக்கிறதா நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் இந்த விஷயத்தில். இது போன தடவை நம்ம பார்த்த வைரஸோட இது கொஞ்சம் பெரிய லெவல் வைரஸ். ஸோ கொஞ்சம் இனியும் பாதுகாப்பாக எப்பவும் போல் இருந்துடாமல், ரொம்ப நார்மலாகிடாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா நடைமுறையும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சயின்டிஸ்ட் இதுக்குன்னு தனியாக ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்க வேண்டி வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து அடுத்த வருஷத்தில் தான் ரெடியாகும் அந்த ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதத்துலையும் அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க, ரொம்ப சீரியஸாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மாஸ்க் எப்போவுமே போடுங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக.
ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேசஸில் நடமாடும்போது ரொம்ப ஒட்டி வரவாடுறதை தவிர்த்துக்கோங்க. நன்றி. உங்கள் அருண் பிரசாத் மோகன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.